தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுனம் ராசி 2022 எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7-10 அதிபதியான குரு பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி என்ற பெயர் பெற்றவர். இந்த பாதகாதிபதியாக இருந்த போதிலும் குருவுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. உங்கள் ராசியிலே இப்பொழுது 10 வந்து அமரப்போகிறார். நடக்கின்ற ஏப்ரல் மாதம் 14 வியாழக்கிழமை அதிகாலை 4 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் பலனாக மிதனராசி அன்பர்களுக்கு தொழிலிலே இடமாற்றம் ஏற்படும். பொதுவாக சொல்லுவாங்க, 10 பார்ப்பான் பதவியை பறிப்பான். அதாவது பதவின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வெறும் பேச்சலராக இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தொழில் போய் இன்னொரு தொழில், அதாவது விருப்பப்பட்ட தொழில் அமைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 11 உங்களுக்கு ராகு இருக்கார். பயப்பட வேண்டியதே இல்லை இந்த அமைப்பில். ஆசைப்பட்டதை தர ராகு இருக்கார். தெய்வ அருள் கிட்டுவதற்கும் செல்வ வளம் பெறுவதற்கும் குருவனுடைய அருள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இப்போ இடமாற்றம் உண்டு. வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு வியாபாரம் மாற்றம் உண்டு, அல்லது இடமாற்றமாவது ஏற்படும். தொழிலில் அவசியம் ஏற்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, மிதன ராசியை சேர்ந்த மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கெட்டிக்காரர்கள்ன்ற பேர் வரும். எழுதின தேர்வில் எல்லாமே அவங்க சக்சஸ், டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க்கு இப்படித்தான் வாங்குவாங்க. ஞான சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கல்வியில் அது எத்தனையோ இருக்கு, எல்லாத்துலேயுமே ஷைன் ஆவாங்க. ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட், 8 சனி பகவான் இருக்கிறார். அஷ்டமத்து சனி தசை நடந்து கொண்டு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் என்ன, எல்லாமே மந்தமாக போகும். தொழிலில் மந்தம் வரும், நல்ல நட்புகளோட சண்டை வரும். ரெண்டை பார்க்கறதுனால என்ன பேசுகிறோன்னு தெரியாது. 5 கேது இருக்கார். அந்த 5 இருக்கிற கேது 8 இருந்து சனி பகவான் பார்க்கறதுனால கோபமாக சிலதெல்லாம் பேசுவீங்க. 10 பாவத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து முடக்கம். இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். நான் ஏதோ என் ஆசையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து ஜோதிட விதிகளை தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது. நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் சனிக்கிழமை கோயிலில் ஏற்றணும். நல்லெண்ணெய்ங்கிற பொழுது சுத்தமான நல்லெண்ணெய், நீங்கள் கண் முன்னால் பார்த்து செக்காடின எண்ணெயைத்தான் நீங்கள் ஏற்றணும். அப்போ தான் பலன் கிடைக்கும். கலப்படமாக இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் வாங்கி ஏற்றி பிரயோஜனமே இல்லை, அது பலனே கிடைக்காது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், 1 செஞ்சு பாருங்கள். நீங்களே எடுத்துன்னு போய் செக்காடி நின்று வாங்கின்னு வந்த எண்ணெயில் ஏற்றி பாருங்கள், பலன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் அமைய வேண்டிய காலம் வந்து விட்டது. கவலையை விட்டுவிடுங்கள். தனவரவு அதிகரிக்க போகிறது. ஏன்னா குரு உங்களுக்கு 2 இல்லத்தை பார்க்கிறார், 4 இல்லத்தை பார்க்கிறார், 6 இல்லத்தை பார்க்கிறார். வியாபாரத்தில் உள்ளவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், எச்சரிக்கையாக வாங்கணும். சிறு கடன்கள், 3-6 அடைக்கக்கூடிய கடன்கள் தான் நீங்கள் வாங்கணும். வருஷக்கணக்காக போகக்கூடிய கடனை வாங்கக்கூடாது. அடைச்சிருவீங்க, லாபம் சரியான லாபம் கிடைக்கும். கடன் அடைச்சிருவீங்க.
இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் உட்காந்து நிற்கிறவர் அந்த மாதிரி மந்தத்தை கொடுக்கக்கூடிய அவர். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ரெண்டு குரு மட்டும் பார்க்கல, சனி பகவானும் பார்க்குறாரு. அந்த குரு பார்த்ததுனால மானம் தப்பும், மரியாதை தப்பும், கௌரவம் தப்பும். வெறும் சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எட்டுலேருந்து பார்க்குற பார்வை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜோலி முடிஞ்சு போச்சு. கெட்ட பேர், அவமானம், துக்கம், வருத்தம், துயரம், சங்கடம், மனக்கவலை, இன்னும் என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியோடு கொடுப்பார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 ஆண்டு காலத்தில் நாம் யாராருக்கெல்லாம் என்னென்ன வந்து தரக்குறைவாகவும் மரியாதை இல்லாதையும் என்ன அநீதி செய்திருந்தோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அளவுக்கு மீறி தண்டனை யாருக்குமே கொடுக்க மாட்டார். இதை நம்புங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் போட்டுன்னு வந்தீங்கன்னா இது குறையும். வீட்லேயும் நல்லெண்ணெய் தீபம் விளக்கு ஏற்றுங்க. அதிகாலை 5 மணிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தை நீங்கள் சுற்றி வாங்க. 48 நாளைக்கு சுற்றி வந்து அந்த விளக்கை என்ன பண்ணுங்க, எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம், ஆனால் ஒரே தேதி போதும். அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது வெளியிலேயே முச்சந்தியிலேயே வச்சுருங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டும். இப்போ குரு பயிற்சி அதனால் வரக்கூடியது என்னன்னா, மேல் படிப்பு நல்லா வரும், உத்தியோகம், தொழிலில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம், நல்ல இடமாற்றம், நல்ல ஆசைப்பட்டது நடக்கும். மேற்படிப்பு கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு ஏற்படும். திருமண பிராப்தம், இது வெள்ளையாக மா கல்யாண்மையாக ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண பிராப்தம் கொடுப்பார். 7ஆம் பாபாதிபதிங்கிற ஒரே காரணத்தினால திருமணம், இது வரையும் பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பெண் கொடுப்பார்கள். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஆம்பளை உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவார். இப்படி பல விதமான ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். டென்ஷன் குறையும், மொத்தத்தில் மன அமைதி கூடும், நல்ல தூக்கம் வரும். வெகு தூர பிரயாணம் செய்து தொழிலுக்காக போகலாம், வெளியூர், வெளிநாடு, அல்லது தீர்த்த யாத்திரைக்காக செல்லலாம், வெளியூர், வெளிநாடு. குழந்தை பாக்கியம் கிட்டும். கண்ட சனியினுடைய பலன்கள், அதாவது அஷ்டம சனியினுடைய பலன்கள் தவிர்க்க சனி பகவானுக்கு விளக்கேற்றி வாருங்கள். தெய்வ தரிசனமும் தீர்த்த யாத்திரைகளும் கிடைக்கப் போகிறது. மாணவர்கள் நன்றாக படிக்கப் போகிறார்கள். தெய்வ காரியங்கள், கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க இப்போ கோயில் கட்டக்கூடிய நேரம். வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதுதான் நேரம். நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை இப்போ சாதிப்பீங்க. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது சனி பகவான் எட்டிலே அமர்ந்திருக்கிறார். அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். ராகு கேதுக்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆக இந்த சனி பகவானுக்கு பிரீத்தியை செய்வதன் மூலம் வேகம் குறையும். சனி பகவானுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் அவரை வந்து நம்ம சாந்தப்படுத்தணுங்கிறதே கிடையவே கிடையாது. சனி பகவானுடைய டிபார்ட்மெண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சனி பகவானுடைய டிபார்ட்மெண்ட். ஆஸ்பத்திரிக்கு பத்திர போய் சேர்றாங்கன்னாலே சனி பகவான் சரியில்லைன்னு இருக்கும், அது கோபத்தில் இருக்காருன்னு இருக்கும், அப்போ தான் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஆக ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு யாருக்காவது காசை கொடுத்தீங்கன்னா சனி பகவான் கோபம் குறையும். ஏழை மக்களின் தலைவன் அவர் தான். ஏழை மக்களுக்கெல்லாம் காவலன் சனி பகவான் தான். ஏழை மக்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீங்கன்னா சனி பகவான் அருள் கிடைக்கும். இப்படி பல விதமான ஒரு அமைப்புகளோடு சனி பகவானை திருப்திப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கு. கோயிலுக்கு போய் விளக்கேற்றி தான்ன்றது கிடையாது. தெய்வ பக்தி இல்லாதவங்க இப்படி செய்யலாம். தெய்வ பக்தி உள்ளவங்க தெய்வத்துக்கு போய் செய்யுங்க, வேண்டான்ல. ஏழைகளை கவனிச்சுக்கோங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். ஏழைகளை எக்காரணத்தை கொண்டும் ஏளனமாக பேசுறாதீங்க, ஏளனமாக நினைச்சிடாதீங்க.
கவுத்து விட்டுருவார். சர 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 சரன்னு அரசனை ஆண்டி ஆக்க முடியும், ஆண்டியும் அவர் அரசனாக்க முடியும். ஒரே ராத்திரியிலே தலையத்தையே மாற்றிடுவார். அவர் இவ்வளோ பவர், ஈஸ்வர பட்டம் பெற்றவர், ஆயுளுக்கு காரகன். ஆக மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி நன்மையை தரும் என்று கோரிக்கொண்டே, ஜோதிட சந்தேகம் உள்ளவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். அங்கால ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன், நன்றி, வணக்கம்.